வணக்கம். கிந்தி நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. கனமழை எச்சரிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, தமிழக அரசு அறிவிப்பு. கனமழை எதிரொலி. சென்னையில் 3 நாட்களுக்கு மெட்ரோ ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும், மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. தொடர் கனமழை. கோவை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று அரைநாள் விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அல்ஜீரிய ஜனாதிபதியுடன் திரௌபதி முர்மு சந்திப்பு, வர்த்தகம் முதலீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்பான ஆய்வுக்காக நோபல் பரிசு, 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் நாளை அல்லது நாளை மறுநாள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேபோல் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேற்பொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதையொட்டி சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவையில் மழை காரணமாக அரைநாள் விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. திரௌபதி முர்மு, அல்ஜீரியா ஜனாதிபதி இடையே நடைபெற்ற சந்திப்பில் வர்த்தகம் முதலீடுகள் பற்றி ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அல்ஜீரியா, மரிசோனியா மற்றும் மலாவி ஆகிய 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக அல்ஜீரியா சென்ற முர்மு அந்நாட்டு ஜனாதிபதி அப்துல் மஜித் திபுவனை சந்தித்தார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக உறுதியான முடிவுகள் எடுக்கப்பட்டதுடன் வர்த்தகம் முதலீடுகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அல்ஜீரியா சுற்றுப்பயணத்தை இன்று முடித்துக் கொள்ளும் முர்மு நாளை மொரிசோனியாவுக்கும், வரும் 17ஆம் தேதி 2 நாள் பயணமாக மலாவி நாட்டுக்கும் சென்று அந்நாட்டு ஜனாதிபதியை சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக சென்னையில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை மெட்ரோ ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. மழையின் போது பயணிகளின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும், மழை நீர் தேங்கும் வாய்ப்புள்ள மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடங்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்பான ஆய்வுக்காக இந்த ஆண்டு நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் 7ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு வரும் நிலையில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த டேரன் எஸ் மோகலுக்கும், ஜேம்ஸ் ராபின்சன், சைமன் ஜான்சன் ஆகியோருக்கும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு பற்றியும், ஒரு அமைப்பு எவ்வாறு நாட்டின் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு காரணமாக செயல்படுகிறது உள்ளிட்டவை குறித்து ஆராய்ச்சிக்காக இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. நெற்குன்றத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றுவதற்கு கவுன்சிலர் சத்யநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சென்னை நெற்குன்றம் 145வது வார்டு பகுதியில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள 29 வீடுகளை இடிக்கப் போவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதற்கு கவுன்சிலர் சத்யநாதன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கவுன்சிலர் சத்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் கனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்றும், அதே வேளையில் சென்னையில் 145வது வார்டு பகுதியில் 29 குடியிருப்பு வீடுகளை இடிக்கப் போவதாக மாநகராட்சி அதிகாரிகள் ஆட்டோவில் சென்று அறிவித்துள்ளனர் என்றும், இந்த பேரிடர் காலத்தில் வீடுகளை இடித்தால் இந்த மக்கள் எங்கு செல்வார்கள் என்பதை கருத்தில் கொண்டு குடியிருப்பு வீடுகளை அப்புறப்படுத்தும் செயல்பாடுகளை அரசு நிறுத்த வேண்டும் எனவும், அதை நிறுத்தாவிட்டால் 300க்கும் மேற்பட்டோர் சாலையில் நிற்கும் நிலை ஏற்படும் எனவும் கவுன்சிலர் சத்யநாதன் தெரிவித்துள்ளார். என்ன சொல்றாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த வழக்கோட முகாதாரத்தை தயசரி கேளுங்க. இந்த இடத்துக்கு பின்புறமா இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஒரு 4 கிரவுண்ட் இடம் கூட இல்லைங்க, 2 கிரவுண்ட் இடத்தை 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்குறாரு. வழி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு இந்த சொத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை வைத்து ஹைகோர்ட்ல நீதிமன்றத்தில் பொது நல வழக்குன்னு சொல்லி, இந்த பக்கத்தில் இருந்து நான் ராமாபுரத்துக்கு வீட்டுக்கு போறேன், ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறார். நான் அவரை பார்த்து கேட்கறேன், இங்க இருந்து ராமாபுரம் வரைக்கும் நெற்குன்றத்தில் மட்டும் இந்த 127 சர்வே நம்பர் மட்டும்தான் ஆக்கிரமிப்பா? நீ தனிப்பட்ட முறையில் இந்த 127 சர்வே நம்பர் எதுக்கு டார்கெட் பண்ற? உன்னுடைய இடம் பின்னாடி இருக்குது. நீ ரெண்டு மொத்த இடத்தையுமே நீ 50 லட்சத்துக்கு 60 லட்சத்துக்கு வாங்கிட்டு இந்த வழி அகற்றப்பட்டால் இந்த பாமர மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வீடு இல்லாத போனா நீ சொத்தை 2 கோடிக்கு விற்ப. நீ லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அப்பாவி மக்கள் வந்து இன்னைக்கு ரோட்ல நிற்கணுமா? புதுக்கோட்டையில் சிக்கன் கடையில் ஷவர்மா வாங்கி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருக்கு ஊழல் உபாதை ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டையில் கீழ 4 வீதியில் செயல்பட்டு வரும் சிக்கன் கடையில் ஷவர்மா வாங்கி சாப்பிட்ட அதே பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 5 பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு அந்த கடையிலிருந்து மசாலா பூசப்பட்ட 4 கிலோ சிக்கன் மற்றும் மசாலா பூசப்படாத 3 கிலோ சிக்கனை கைப்பற்றி சிக்கன் கடைக்கு சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரவீன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இதுபோன்ற புகார்கள் வரும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், மாவட்டத்தில் உள்ள கடைகளில் அடுத்தடுத்து ஆய்வு நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது ஷவர்மா வந்து ப்ராப்பரா பண்ணணும்னா அந்த ஷவர்மா மெத்தட் நீங்க பார்த்திருப்பீங்க. வெளியில வந்து வெளியில ரோட்டோரமா வந்து ஷவர்மா வந்து வச்சு ஷேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காட்சி பொருளாக வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெளிப்புறமாக வச்சு பண்ணி நம்ம வந்து டெம்பரவரியாக தடைக்கால உத்தரவு வாய்மொழி உத்தரவு விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போது அதாவது கலர் பொதுவாக நம்ம ஃபோர்ஸ்டாக் ட்ரைனிங்கில் வந்து எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே உணவகங்களுக்கு ப்ளஸ் மிச்ச எஃபிஓஸ்க்கு வந்து நம்ம வருஷம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் 2000க்கு மேலே வந்து நம்ம ஃபோர்ஸ்டாக் ட்ரைனிங்கிறது கொடுப்போம். அதில் இந்த கடையும் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அந்த விவரங்கள் தெரியும், எப்படி வந்து நம்ம ஒரு உணவை வந்து ஸ்டோர் பண்ணுறது. வந்தவாசியில் கிழக்கு ஒன்றிய அதிமுக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் தூசி மோகன் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாவட்ட செயலாளர் தூசி மோகன் தலைமையில் நடைபெற்ற வடக்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு ஒன்றிய அவைத்தலைவர் கோபால் முன்னிலை வகித்தார். செயலாளர் லோகேஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் ஜோதிக்குமார் கலந்து கொண்டார். கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் பேசினார். அப்போது துணை முதலமைச்சராக மகனை அறிவித்துவிட்டு நிலை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்றும், வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்தார். வெள்ளானூர் கொள்ளுமேடு ஏரிக்கரையில் 1000 பனை விதைகள் விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஆவடி அருகே உள்ள வெள்ளானூர் கொள்ளுமேடு பகுதியில் அரிதம் தன்னார்வலர் குழுமம் சார்பில் ஏரிக்கரையை சுற்றிலும் 1000 பனை விதைகள் மற்றும் தாமரை குளத்தின் கரையில் 200 ஈச்ச மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அதிகாரி மணிவண்ணன், தளவாய் ஏஐடியுசி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மயில் வாகனம் ஆகியோர் கலந்து கொண்டு பனை விதை மற்றும் ஈச்ச மரக்கன்றுகளை விதைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் வெங்கடேசன், தியாகராஜன், பிரபு மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை தெற்கு ரயில்வே கூடுதல் போது மேலாளர் கவுன்சிலர் கிஷோர் டிராலில் சென்று ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி கடந்த 2019 தொடங்கி நிறைவடைந்துள்ளன. தற்போது ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் சௌசல் கிஷோர் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் டிராலில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் கப்பல்கள் கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை தூக்கி இறக்கி ஆய்வு செய்தார். அதன் பின்னர் கௌசல் கிஷோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாம்பன் புதிய பாலம் இறுதிக்கட்ட ஆய்வுப் பணி நடைபெற்று வருகிறது. பாலங்கள் பாதுகாப்பு குழு ஆய்வு செய்த பின்னர் ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் ரயில் போக்குவரத்திற்கு இடம் கையகப்படுத்துவதில் சிரமம் உள்ளது எனவும், விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு அருகே மது போதையில் தனியார் நிறுவன மேலாளர் தாறுமாறாக ஓட்டி வந்த கார் மோதியதில் போக்குவரத்து பெண் காவலரின் தொடை எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கோயம்பேடு போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றி வரும் பெண் காவலர் லோகேஸ்வரி என்பவர் 100 அடி சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது டீ அருந்துவதற்காக கேம்ஸ் வில்லேஜ் சிக்னல் அருகே சாலையை கடக்க முயன்ற போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் அங்கிருந்த பெண் காவலர் மற்றும் காவலர் பூத் மீது மோதியது. இதில் காவலர் லோகேஸ்வரியின் வலது கால் தொடையின் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் லோகேஸ்வரியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் காரை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் அடையாறு ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பதும், அளவிற்கு அதிகமாக மது போதையில் காரை ஓட்டி வந்ததும் தனியார் கார் ஷோரூமில் மேலாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ததுடன் காரையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆழ்வார்குறிச்சி அருகே கரடி தாக்கியதில் படுகாயமடைந்த மூதாட்டி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த ஆழ்வார்குறிச்சி அருகே முள்ளிமலை பொத்தையில் கரடி, மிளா உள்ளிட்ட வன விலங்குகள் சுற்றித் திரிந்து வருகின்றன. கரடிகள் அருகே உள்ள கல்யாணிபுரம், மீனாட்சிபுரம், சம்மங்குளம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி நுழைந்து விடுகின்றன. இந்த நிலையில் ராஜமால் என்ற மூதாட்டி முள்ளிமலை அடிவார பகுதிக்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த கரடி அவரை கடுமையாக தாக்கிவிட்டு வனப்பகுதிக்குள் சென்று விட்டது. இதனை கண்டு அப்பகுதியினர் ராஜமாலை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மூதாட்டியை கரடி தாக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தனக்கு கொடுக்க வேண்டிய ₹10 லட்சத்தை கொடுக்காமலும் தனது மாற்றுத்திறனாளி மகளின் சொத்தையும் ஏமாற்றிய மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பழனி என்பவர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீசாத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த பழனி என்பவர் தனது கடைசி மகள் மாற்றுத்திறனாளியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2012 தனது சொத்தினை தனது 2 மகன்களுக்கும் பாக பிரிவினை செய்து வைத்துள்ளார். இந்நிலையில் தனது மகன்கள் தனக்கு 10 லட்சம் பணம் தருவதாக கூறியிருந்த நிலையில் இதுவரை தனக்கு பணம் தரவில்லை என்றும், தனது இளைய மகள் சொத்தையும் ஏமாற்றிவிட்டனர் என கூறி கோட்டாட்சியரிடம் பழனி மனு அளித்தார். மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர் திரும்பி சென்றார். புதுக்கோட்டையில் தொடர் மழையால் வீட்டை இழந்த மூதாட்டிக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என தெக்கத்தி தெரு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தெக்கிதெரு கிராமத்தில் குடிசை வீட்டில் சின்ன பொண்ணு என்பவர் தனிமையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் சின்ன பொண்ணு வீட்டின் அருகே உள்ள பாலடைந்த கட்டிடத்தின் பக்கவாட்டு சுவர் அவரது வீட்டின் மீது இடிந்து விழுந்ததில் குடிசை வீடு முற்றிலும் சேதமடைந்தது. இந்நிலையில் மூதாட்டி சின்ன பொண்ணு உணவின்றி இருக்க இடமின்றியும் தவித்து வருகிறார். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு உரிய உயர் அதிகாரிகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவட்ட தாலுகா ஜில்லாலவட்டி பஞ்சாயத்து தெக்கித்தரு அத்து வந்து நான் வந்து பக்கத்து வீட்டில் மான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க முடியும் அடித்து திரும்பி நான் நைட்டு படுத்து கிடந்தேன். படுத்து கிடக்கும்போது காற்று மழையோடு வந்து சவர வந்து இடிஞ்சு அடுத்த அப்படியே நான் கூரையில் குடியிருந்தேன். அந்த கூரையெல்லாம் சாஞ்சி வச்சு சாமான் செட்டு எந்த சாமானையும் எடுக்க வழி இல்லாமல் நான் வெளியில் நிற்கிறேன். எனக்கு வந்து அரசு தான் உதவி செய்யணும். மூணு நாள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிற்கிறேன். பக்கத்து வீட்டு வழியை சாப்பிட்டுக்கிட்டு வந்து நான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு யாருமே அனாதி இந்த மாதிரி கிடக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் அரசு தான் எனக்கு நல்ல மாதிரியை செஞ்சு ஒரு இடம் வாங்கி ஒரு இடத்த வீடு கட்டி கொடுக்கணும். கோவையில் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பில் உழைப்பாளர்கள் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பில் உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு மண்டல தலைவர் முகமது அலி தலைமையில் வின்சென்ட் சாலையில் நடைபெற்றது. முன்னதாக கரும்பு கடையிலிருந்து உக்கடம் வரை நடைபெற்ற பேரணியை மாநில பொருளாளர் அசன் பாபு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் தேசிய தலைவர் அஜீஸ் அப்துல்லா கான், தேசிய துணைத்தலைவர் செவ்விளம் பரதி, தேசிய செயற்குழு உறுப்பினர் ஜலீல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டு வாயிலாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 6 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசு, திமுக அரசு 2019 மத்திய மோடி அரசு கொண்டு வந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை ஆட்சியில் இல்லாதபோது ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்தார்கள். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்த பின்னால் திமுக அரசு அந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை அமல்படுத்துவதற்காக அரசாணை வெளியிட்டிருப்பது லட்சோப லட்ச தொழிலாளர்கள், திமுக அரசு அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக தொழிலாளர்கள் தங்களுடைய வாக்குகளை வாரி இறைத்து இன்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராவதற்கு தொழிலாளருடைய சொந்தங்கள் அளித்த வாக்குகள் தான் காரணம். கடலூர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த 5 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த அழகம்மாள் என்பவர் உடல்நல பாதிப்பு காரணமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இரவு நேரத்தில் பெண்மணியிடம் விசூர் ரொட்டி பாளையத்தை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து அழகம்மாள் மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த வெங்கடேசன் என்கிற காவலரிடம் புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தட்டி கேட்ட காவலரை 4 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வு வெங்கடேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து 5 பேரை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த மாற்றுத்திறனாளிகளை ஆட்டோவில் ஏற்றாமல் புறக்கணித்ததாக மாற்றுத்திறனாளி கணேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பெங்களூருவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கௌசல்யா மற்றும் அவரது தம்பி மாற்றுத்திறனாளி கணேஷ் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். அப்போது பேருந்து நிலையத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் இலவசமான வாகனம் வராததால் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ மூலம் கோவிலுக்கு செல்ல முயன்றுள்ளனர். ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களை புறக்கணித்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வேறொரு ஆட்டோவில் கோவிலுக்கு செல்ல முயன்ற போது ஆட்டோ ஓட்டுநர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கௌசல்யா மற்றும் கணேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது எங்களுக்கு நடந்த இச்சம்பவம் போல் மற்றவர்களுக்கு நடந்தால் புகார் கொடுக்க அரசு உதவி எண்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி கணேஷ் வேதனையுடன் தெரிவித்தார். ரயில்வே ஸ்டேஷன்ல நாங்க வந்து கோயிலை பத்தி விசாரிப்போம், மாற்றுத்திறனாளிக்கு வண்டி இருக்குது, நீங்க அந்த வண்டியில போகலாம்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தா அந்த வண்டி இல்லை சார், அதனாலதான் நாங்க ஆட்டோக்கு போனோம்.
ஸ்டாண்ட் ஆர்டரில் நாங்கள் கேட்டிருந்துக்கு எங்களை ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணி எங்களை ஏற்றிக்கல. அப்போது ஒரு ட்ராப் பண்ண ஒரு ஆட்டோக்கார் வந்தார், அவரை கேட்டோம் நாங்கள் இந்த மாதிரி ஏற்றிக்கிறீங்களா, நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா எங்களை பார்த்து பாவப்பரதப்பட்டு அவர் எங்களை ஏற்றிட்டு கோயிலுக்கு கிட்டணும். இப்போ அவங்கள இவங்க மெட்டுறாங்க சார், ஸ்டாண்டில் இருக்கிற ஆட்டோக்காரங்க எப்படி நீ ஏற்றலாம், நாங்கள் ஸ்டாண்டில் இருக்கிறோம் எப்படி நீ ஏற்றலாம் ஏற்றலான்னு. அவங்களாம் ஏற்ற மாட்டேன்றாங்க, எங்களை ஏற்றுறவங்களையும் விட மாட்டேன்றாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிங்க சார், நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் சார் கண்டிப்பாக. யாரே ஆட்சியில் இருந்தாலும் தயவுசெய்து இது வந்து எங்களுக்கு நாங்கள் பரவாயில்லைங்க சார், இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போயிடுறோம், ஆனால் தமிழ்நாட்டில் படிக்காத வெளியே வராத இன்னும் எத்தனை ஊனமுற்றவங்க இருக்கிறாங்க சார், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூவே நான் கொடுத்து நிற்கிறேங்க சார். நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கோவைக்கு அனுப்பப்பட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரை மீண்டும் அழைக்க கடிதம் அனுப்பி உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள புத்தக திருவிழா குறித்து விளம்பரம் ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களில் போஸ்டர் ஒட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நீலகிரிக்கு அழைப்பதற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் மாவட்டத்தில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு குறித்து பொறுப்பு அமைச்சர் தன்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டுள்ளார் என்றும் ஓரிரு நாட்களில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பொறுப்பு அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் பேரிடர் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்தார். இதில் மாவட்ட போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். சொன்ன மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் ரெடியா இருக்கணுமா, லாஸ்ட் டைம் ஆனரபிள் எம்பி சார் கூட நமக்கு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு நாளுக்கு அப்புறமா நம்ம இன்சார்ஜ் மினிஸ்டர் சார் கூட வராங்க, அவங்க சார் கூட இப்போ ரிவ்யூ பண்ண போறாங்க. இன்னைக்கு காலையில கூட சார் பேசினாங்க, நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபுட் ஸ்டாக் அதெல்லாம் பார்க்க பார்த்து சொன்னாங்க. மில்க் அது அவைலபிலிட்டி, ஃபுட்டு எல்லா ரேஷன் ஷாப்ஸில் அதெல்லாம் அவைலபிலிட்டி. அப்புறமா நம்ம என்டிஆர்எஃப் லாஸ்ட் டைம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் இங்கே ஒரு 30 பேருக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கே தங்குறாங்க. இப்போது அது முடிச்சுட்டு கீழே கோயம்புத்தூர் போயிருக்காங்க, அவங்களுக்கு திரும்ப இப்போது நார்த் ஈஸ்ட் மான்சூனில் கூட நம்ம ஊட்டியில் ஸ்டேஷன் பண்ண மாதிரி அவங்களுக்கு கூப்பிடுறோம், லெட்டர் போட்டுட்டு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் இங்கே இருக்கிறதுக்கு. வேட்டையின் திரைப்படத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவதூறாக சித்தரிக்கும் வகையில் வெளிவந்துள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மனு அளித்துள்ளனர். திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் வேட்டையின் திரைப்படத்தில் கோவில்பட்டி அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவதூறாக சித்தரிக்கும் வகையில் வெளிவந்துள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மனு அளித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து PMD மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வேட்டையின் திரைப்படத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவதூறாக சித்தரிக்கும் வகையில் வெளிவந்துள்ள காட்சிகளை நீக்க வேண்டும், இந்த காட்சிகளை அமைத்ததற்காக நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ஞானவேல் ஆகியோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காட்சிகளை நீக்காவிட்டால் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இசக்கி ராஜா தெரிவித்தார். சார், சமீபத்தில் வெளியான வேட்டையின் திரைப்படம், ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த வேட்டையின் திரைப்படத்தில் வந்து கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள அரசு மேல்நிலையை பற்றி மிகவும் தவறான முறையில் இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அந்த பள்ளியில் பணி செய்யும் ஆசிரியர்கள் மிகவும் மன உளைச்சல் இருக்காங்க, பள்ளி மாணவர்கள் மன உளைச்சல் இருக்காங்க. 2009 இப்போ வரைக்கும் 100% தேர்ச்சி பெற்று மிகவும் சிறப்பான முறையில் பதக்கங்கள் பெற்று வருது அரசு பள்ளி. தமிழ்நாடு ஃபுல்லாக அரசு பள்ளியில் இன்றைக்கி சேர்க்க இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்ட பள்ளியே ஞானவேல் ராஜாவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. அதனால உடனடியா ரஜினிகாந்த் அவர்களும் அந்த ஞானவேல் ராஜாவும் கோவில்பட்டி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த காட்சியை நீக்கணும். நீக்காத பட்சத்தில் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும். மாவட்ட கலெக்டர் மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை வைத்துதான் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் வந்து தென் மாவட்டம் முழுவதும் மாபெரும் போராட்டம் வந்து நடத்தப்படும். ஆவடி அருகே நடைபெற்ற ஐவர் ஒருநாள் கால்பந்து ஆட்ட போட்டியில் பட்டாபிராம் சின்னி செலக்ட் அணி 3-2 என கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராமில் விம் சித்தாஸ் கால்பந்தாட்ட கிளப் சார்பில் ஒருநாள் ஐவர் கால்பந்தாட்ட போட்டி CVRDE மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 16 கால்பந்தாட்ட அணிகளின் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர்.
நாக் அவுட் சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் ஒவ்வொரு அணிகளும் திறமையாக விளையாடினர். அரையிறுதியில் வெற்றி பெற்ற சின்னி செலக்ட் மற்றும் பாரதி மோகன் கால்பந்தாட்ட கிளப் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று விளையாடினர். இதில் சிட்னி செலக்ட் அணி வீரர்கள் 3 கோல் அடித்தனர். அதனை எதிர்கொண்ட எதிரணி 2 கோல்கள் அடித்த நிலையில் சின்னி செலக்ட் அணி கோல் கீப்பர் கமலேஷ் என்பவர் 3வதாக அடிக்கப்பட்ட கோலை தனது காலால் தடுத்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். கோலை தடுத்து அணி வெற்றி பெற உதவிய கோல் கீப்பர் கமலேஷை சக அணி வீரர்கள் பார்வையாளர்கள் கட்டி அணைத்து பாராட்டுகளை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 3-2 என்ற கோல் கணக்கில் சின்னி செலக்ட் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பண முடிப்பு மற்றும் கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பழனி மலைக்கோவிலுக்கு மத்திய இணை அமைச்சர் எல்முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தனித்தனியாக வந்த இருவரும் மலைக்கோவிலுக்கு மேலே சென்று சாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் பாஜக நிர்வாகிகளை சந்தித்தனர். பழனி மலைக்கோவிலில் தண்டாயுதபாணி சுவாமியை முன்னாள் ஆளுநர் தமிழிசை தரிசனம் செய்தார். அப்போது அவரது கணவர் சவுந்தரராஜன் முடிக்காணிக்கை செய்தார். இதனை அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், விஜயதசமிக்கு வாழ்த்து சொன்னது வரவேற்கத்தக்கது என்றும், இந்து மக்கள் உணர்வு குறித்து விஜய் உணர்ந்ததை போல் விரைவில் தமிழக முதலமைச்சரும் உணர்ந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதிலேயே குறியாக உள்ளனர் என்றும், இந்த வருடம் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த வருட பேரிடருக்கு வழங்கப்பட்ட ₹4000 கோடியை செலவு தொகைக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஒரு மாநில முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், ஒரு சார்பாக இருக்கக்கூடாது என்பது நமது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் நம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள், கோயிலுக்கு போக மாட்டோம் என்று சொல்வதை பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள். 1000க்கு மேலே குடமுழுக்கு நடத்திவிட்டோம் என்று அண்ணன் சேகர்பாபு சொல்கிறார். பல மத விழாக்களில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்கள், ஆனால் ஒரு குடமுழுக்கு விழாவில் கூட முதலமைச்சர் கலந்து கொள்ள மறுக்கிறார். ஆக ஒரு சார்பாளவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்வதில் அவர்கள் குறிப்பாக இருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம். மத்திய அரசின் அபூர்வ மணல் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்ட 25 கடற்கரை கிராம மக்கள் வரும் 20ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் மத்திய அரசின் அபூர்வ மணல் ஆலை இயங்கி வருகிறது. இந்த மணல் ஆலையில் மணலிலிருந்து தாது பொருட்களை பிரித்தெடுக்கும் போது கதிரியக்கம் ஏற்படுவதால் மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அபூர்வ மணல் ஆலை திட்டத்தை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 7 வருவாய் கிராமங்களில் விரிவுபடுத்த மத்திய மாநில அரசுகள் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களை சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இதனை அடுத்து அரசு தரப்பில் அபூர்வ மணல் ஆலை சம்பந்தமாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அணு கனிம சுரங்க எதிர்ப்பு மக்கள் இயக்க தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய திட்டம் அறிமுகத்திற்கு தான் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என்றும், விரிவாக்க திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் அவசியமில்லை என்றும், எனவே கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மணவாளக்குறிச்சி அபூர்வ மணல் ஆலையை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 கடற்கரை கிராமங்களில் வரும் 20ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தினுடைய பல நடவடிக்கைகளிலும் வருங்காலத்தில் வரக்கூடிய 20ஆம் தேதி நாங்கள் நமது கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஒன்றிணைத்து சுமார் 250 முதல் 300 வரை உள்ள கிராமங்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டமானதை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 9 to 10 மணி அளவில் அந்தந்த கிராமங்களில் முன்னெடுப்பா கன்னியாகுமரியில் உள்ள கன்னியாகுமரியினுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகள் மட்டுமில்லாமல் மற்ற பகுதிகளிலும் மக்கள் முன்வந்து இதை எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அதே போல இந்த திட்டத்தை முழுமையாக கைவிடுங்கள், இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தடை செய்யுங்கள், இந்த மணலாலை இங்கிருந்து அகற்றிவிடுங்க என்று சொல்லி வருகின்ற நாட்கள் நாங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியை சந்திக்க இருக்கின்றோம். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தசரா விழாவில் பச்சை சாத்து அலங்காரத்தில் அம்மன் சம்பர பவனி ஊர்வலம் நடைபெற்றது.
தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் நடைபெற்றது. தசரா விழாவின் முக்கிய நிகழ்வான முத்தாரம்மன் பூக்களால் பச்சை சாத்து அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சிவன் கோவில் தெரு, வாவூசி சாலை, மேலரத வீதி, கீழரத வீதி என நகரின் முக்கிய வீதி வழியாக அம்மன் சப்பர பவனி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. கனமழை எச்சரிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, தமிழக அரசு அறிவிப்பு. கனமழை எதிரொலி. சென்னையில் 3 நாட்களுக்கு மெட்ரோ ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும், மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. தொடர் கனமழை. கோவை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று அரைநாள் விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அல்ஜீரிய ஜனாதிபதியுடன் திரௌபதி முர்மு சந்திப்பு. வர்த்தகம் முதலீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்பான ஆய்வுக்காக நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 3:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.